அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே உங்களது வாழ்க்கை நினைத்தது சரியாக நடக்காமல் போகும் நேரத்தில் கடவுளிடம் முறையிடுவோம் ஆனால் நீங்களோ கடந்த பதினான்கு வருடங்களாக உங்களது கஷ்டத்தை முறையிட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள் ஆனால் பதில் கிடைத்தபாடுதான் இருக்காது பதினான்கு வருடங்களாக கஷ்டங்களையும் காயங்களையும் மறைக்க முடியாத நினைவுகளையும் அனுபவித்து வருகிறீர்கள் ஆனால் வருகிற சனி பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமடிக்கப் போகிற பயிற்சியாகவே அமையப்போகிறது உங்களது கஷ்டங்களுக்கு விடிவு காலம் வரப்போகிறது ரிஷபராசி அன்பர்களே கடந்த பதினான்கு வருடங்களாக பல கஷ்டங்களையும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் அனுபவித்து வருகிறீர்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல நினைத்திருப்பீர்கள் ஆனால் அது நடந்திருக்காது நீங்கள் யாருக்காக விட்டு கொடுத்து சென்றீர்களோ அவர்களை உங்களது தலைமையில் ஏறி ஆடியிருப்பார்கள் பொருளாதாரத்தை பற்றி சொல்ல வேண்டாம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தான் அனுபவித்து வருகிறீர்கள் பண வரவு மிகவும் சுமாராகத்தான் இருந்திருக்கும் செய்ய நினைக்கும் காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று வரை தொழிலில் கூட்டாளிகள் பிரச்சனை வேலையில் பணி சுமை உங்களை பாடாய்படுத்தி வருகிறது உங்களுக்கு மிகவும் பிரச்சனையை உங்களது முன்கோபம்தான் பேச்சில் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு அதை நினைத்து வருந்துகிறீர்கள் மனதிற்கு தான் இவ்வளவு பிரச்சனை என்றால் உடல் பிரச்சனை அதற்கும் மேலே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது மொத்தத்தில் கடந்த வருடங்களாக இருந்த கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வேலை குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிட்டது வருகிற மாற்றத்தை தரப்போகிறது இதனால் வரை ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் நிலையில் தற்பொழுது கர்மகாரகனான சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடம் எனும் கர்ம தொழில் சஞ்சரிக்க உள்ளார் சனி பகவான் என்பவர்களுக்கு பத்தாம் அமர்ந்து ராசிக்கு மூன்றாம் இடமான விரையஸ்தானத்தை பார்க்கிறார் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதோடு அவர் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படப் போகிறது இந்த காலகட்டத்தில் அதாவது உங்களின் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களின் செலவுகள் இருக்கப் போகிறது தொழிலை விரிவுபடுத்தல் போன்ற விஷயங்களுக்காக உங்களின் செலவு இருக்கும் என்பதனால் விரயம் அதன் மூலமும் ஏற்படும் இருப்பினும் அந்த விரயம் மூலம் உங்களுக்கு லாபமே சிறப்பாகவே இருக்கப் போகிறது வேலை தொழில் தொடர்பான இடப்பெயர்வுகளும் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான தாயார் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதன் காரணமாக உங்களின் சுகம் ஆடம்பரம் அதிகரிக்கப் போகிறது இந்த இரண்டரை வருடங்களில் அதாவது நீங்கள் பழைய வாகனத்தை வாங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் வசதியும் உண்டாகப் போகிறது உங்களது தொழில் வியாபாரம் தொடர்பான பெரிய அளவிலான பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் போகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இருப்பினும் உங்களின் வாய்ப்புகள் வசதிகள் அதிகரிப்பதோடு உங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் இப்பொழுது சம்பாதிக்கும் பணத்தை விட பல மடங்கு அதிக பணத்தை சம்பாதிக்க வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எந்த வகையான வியாபாரம் தொழில் செய்பவராக இருந்தாலும் அதில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சனி பகவானின் பத்தாவது பார்வை விருச்சிகராசி மீது விழுகிறது அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மனைவி துணை தொழில் கூட்டாளி ஸ்தானங்களின் மீது இந்த பார்வை விழுகிறது இதனால் உங்களது தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள் குடும்பத்திலும் தனியாக கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணையின் மூலம் நல்லதொரு தோல் கொடுப்பதற்காகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அவர்களின் ஆதரவு உங்களுக்கு குடும்பத்தையும் செம்மையாக வழிநடத்தி செல்ல ஒரு ஆதரவாக அமையப் போகிறது ஆரோக்கியம் பத்தில் சனி பகவான் வருவதால் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் இருப்பினும் அதே சமயம் சில நேரங்களில் உங்களது ஆரோக்கியம் மனக்கவலை தரக்கூடியதாகவே அமையும் எனவே உங்களது ஆரோக்கியத்தை பேணி காத்துக் கொள்வது நல்லது மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கிறது எனவே முன்னேற்றம் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் எனவே அதற்கான முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் அதிகப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையலாம்

அன்பார்ந்த மிதுனராசினியர்களே உங்களது வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நல்ல காலம் என்று ஒன்று இல்லாமல் தான் இருந்து வருகிறது கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருந்தே வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருகிறீர்கள் மேலும் வாழ்வில் குழப்பம் மனசங்கடம் அவமானம் பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கும் போன்ற பல விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்து வருகிறது இதற்கெல்லாம் ஒரு உச்சமாக இரண்டாயிரத்தி இருபதில் அஷ்டம சனி தொடங்கியதிலிருந்து மேலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள் எட்டில் சனி அமர்ந்து கடும் கஷ்டத்தை கொடுத்து வருகிறார் இன்னும் அந்த கஷ்டம் முடிந்தபாடில்லை மிதனராசி என்பர்கள் அஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்களை சொல்லி மாடாது குடும்பத்தில் அமைதியின்மை வேலை மற்றும் தொழிலில் நஷ்டம் கடன் பிரச்சனை அதிகமாகுதல் காதல் தோல்வி ஏமாற்றம் கணவன் மனைவி பிரிவு மன அழுத்தம் உறவினர்களால் அவமானப்படுதல் உயிரிழப்பு உடல்நல பிரச்சனைகள் பொருளாதார இழப்பு மரண பயம் பொருளாதார துயரம் துரோகம் என பல கஷ்டங்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அஷ்டம சனியில் சனி பகவான் ஆட்சி பெற்றதன் மூலம் கஷ்டத்தின் மூலம் பல நல்ல பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருப்பார் புதிய தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களது நிலையை உணர வைத்திருப்பார் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை வாழ்முறையையும் கற்றுக் கொடுத்திருப்பார் சனி பகவான் இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த மிதன ராசி என்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது கடந்த ஐந்தாண்டு காலமாக கண்டக சனியாகவும் அஷ்டம சனியாகவும் நிறைய கஷ்டங்களையும் படிப்பனைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் வருகிற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார் பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்றுவது மிகவும் சிறப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பத்தின் முதலே உங்களுக்கான நல்ல பலன்களையும் மாற்றங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் ஆசி நிறைய ஆலய தரிசனம் செய்வீர்கள் புதிய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் இளைய சகோதரர்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில் பலு அதிகரிக்கும் என்றாலும் கடின முயற்சியுடன் செய்து வேலையை செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் அருளையும் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உறவினர்களின் உதவியும் அன்பும் உங்களை தேடி வரப்போகிறது ஜூன் மாதத்தில் சனி பகவான் வக்கரமடையும் காலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது அதிவேகம் ஆபத்தை தரக்கூடும் எனவே ஜூன் மாதத்திற்கு பிறகு வக்ர சனி காலத்தில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்திலும் நிதானமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை சிறந்த காலகட்டமாகவே அமையப் போகிறது நீங்கள் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மேலும் இந்த சரி பிறகு எதையும் தாங்கும் இதயத்தை போல தெளிந்த போல இனி செயல்படுவீர்கள் நல்ல நேரம் வரும்பொழுதே உங்களை நீங்கள் சரி செய்து வெற்றி பெற வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நேரம் தான் இனி உங்களுக்கு வரப்போகிறது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே போகிறது புதிய நண்பர் ஆதாயமும் வியாபாரமும் சிறப்படைய போகிறது இந்த காலகட்டத்தில் நிர்வாக பொறுப்பு அதிகரிக்கும் பண தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களது பொருளாதாரம் முன்னேற்றம் அடையப் போகிறது இந்த காலகட்டத்தில் தனவரமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை மாற்றமும் முன்னேற்றமும் நூறு சதவீதம் நிச்சயம் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு திடீர் வேலை உயர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கி மனதில் நிம்மதி குடிகொள்ளப் போகிறது திருமணம் மற்றும் காதல் விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குருவின் பார்வை கிடைக்கப் போவதால் திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே போகிறது இருப்பினும் கணவன் மனைவி சற்று விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் இல்லறம் நல்லறமாகவே மாறும் உங்களது வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராகுங்கள் அதற்கு சனி பகவான் அருள் செய்யப் போகிறார் மேலும் வீடு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடன் மற்றும் தேவையற்ற சங்கடங்கள் நிச்சயம் தீரப்போகிற காலகட்டமாகவும் குடும்ப ஒற்றுமையும் திடீரதிர்ஷ்டமும் மேலோங்கும் காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக புத்திரபாக்கியத்தில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கி நாள் உங்களது குளம் செழிக்கப் போகிறது மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கும் சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது படிப்பில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் மொத்தத்தில் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு இனி தெய்வத்தின் அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் மேலும் உங்கள் ராசிக்கு சனிக்கிழமையில் ஏழை எளியவர்களுக்கு உணவு மற்றும் ஆலைதானம் செய்வது நல்லது வாழ்க வளமுடன் நன்றி அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவை முழுமையாக கேட்கிறீர்கள் என்றால் உங்களது மனம் நிம்மதியடையும் மற்றும் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல மாற்றத்திற்கு இந்த பதிவு ஒரு அடித்தளமாக அமையப் போகிறது துலாம் ராசி அன்பர்களே நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா என்று ஏங்கி ஏங்கி ஓய்ந்து போய்விட்டீர்கள் பல வருடங்களாகவே கஷ்டகாலமாகவே சென்று கொண்டிருக்கிறது ஏழரசனி முடிந்த பிறகு உங்களது வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே அனுபவித்திருக்க மாட்டீர்கள் குறிப்பாக கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக சதா பிரச்சனை கவலை என்றே காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனைக்கு பின் இன்னொரு பிரச்சனை என வாழ்க்கையே பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கிறது என்னடா இது வாழ்க்கை என்று விரக்திக்கே சென்று போய் வாழ்க்கையே முடிந்துவிடக்கூடாதா என்று கூட பல பேர் யோசித்திருப்பீர்கள் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை தொழில் குடும்பம் ஆரோக்கியம் என பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை பிரச்சனைகளுக்கே துலாம் தான் அடைக்கலம் தருபவர்கள் போல உங்களை எல்லா பிரச்சனைகளும் தஞ்சமடைந்து உங்களை ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத துயரங்களை எல்லாம் சந்தித்து விட்டீர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வருகிற சனிப்பயிற்சி உங்களுக்கு தீர்வை தரப்போகிறது துலாம் ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்யப்போகிறார் போகிறார் இதனால் வரை உங்களை ஆட்டி வைத்த அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது உங்களுக்கு புண்ணிய சனி தொடங்கப் போவதால் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் நீங்கி பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள் முன் ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் போகிறது பூர்வ புண்ணிய சனியால் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் குதூகலமும் அதிகரிக்கப் போகிறது சனியின் பார்வை மேஷராசியில் இருப்பதால் கணவன் மனைவி ஒருவில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நிம்மதியாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கி கனவுகள் நனவாகும் காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது பணியிடத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் உயரதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள் சக பணியாளர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரியின் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி என்பதால் உங்களது அறிவும் திறமையும் வளர்ச்சியையும் அதிகரிக்கப் போகிறது பிள்ளைகளின் மூலம் நல்ல அனுகூலமும் கிடைக்கும் குடும்பத்திற்காக சேமிக்கும் முயற்சிகளில் வெற்றியும் காணப்போகிறீர்கள் காதலிப்போர்களுக்கு காதல் கைகூடி வரப்போகிறது மாணவர்களுக்கும் சிறப்பான காலகட்டமாகவும் கல்வியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் அமையப் போகிறது வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பும் சிறப்பாகவே போகிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் வீடு மனை வாங்குவீர்கள் புதிய வண்டி வாகனமும் வாங்கி அதன் மூலமும் மகிழ்ச்சி கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி பெண்களுக்கு நகை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களையும் முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள் மேலும் நீண்ட காலமாக ராசி என்பவர்களுக்கு இருந்த தொழிலில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் கூட்டு தொழில் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் மக்கள் தொடர்பில் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஒன்றாகும் இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் தேவையற்ற முதலீடு செய்ய வேண்டாம் ரேஸ் லாட்ரி சூதாட்டம் கிளப் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது உங்கள் உழைப்பின் மூலம் மற்றவர்கள் ஆதாயம் பெறுவார்கள் எனவே பணம் பொருள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கப் போகிறது அலைச்சல்களினால் மட்டும் உடல் சோர்வும் அதிக அசதியும் ஏற்பட வாய்ப்புண்டு துலாம் ராசி என்பவர்களுக்கு புண்ணிய சனி தொடங்கப் போவதால் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் காலம் வரப்போகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி அவர் புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் முன் ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரும் சனி ஆறாம் இடத்தில் பயணம் செய்வது சிறப்பு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சனியால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் குதூகலமும் அதிகரிக்கப் போகிறது மேலும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நீங்கள் நல்ல பலன்களையே அதிகம் போகிறீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பிற்பகுதியில் மீண்டும் சனி சதய நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது ராகு உங்கள் ராசிக்கு ராகு யோகத்தை தரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதியில் திருமணம் முன்னிட்ட சுபகாரியங்கள் நடக்க மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது உங்களுக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் சிறப்பாகவே அமையப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாத நடக்கும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப் போகிறது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு வருவதால் அனைத்து விஷயங்களிலுமே நன்மையும் வெற்றியும் கிடைக்கப் போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் நடைபெறும் பொழுது நன்மைகளையே தரப்போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சனி யோக காரகன் என்பதால் உங்களுக்கு இந்த பயிற்சி அதிர்ஷ்டமும் ராபமும் தரப்போகிற பயிற்சியாகவே அமையப்போகிறது இதற்கு முன்பு இருந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கிவிட்டன உங்களது முயற்சிகள் யாவற்றும் வெற்றி போகிற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது உத்தியோகம் மற்றும் நிதி நிலைமையும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த தனிப்பயிற்சி நூறு சதவீதம் நல்ல பயிற்சியாகவே அமையப்போகிறது பரிகாரம் சனிக்கிழமையில் உடல் உணவுற்றவர்களுக்கு அன்னதானம் மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் நல்லது மேலும் குறிப்பாக திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து வர அதிக நன்மைகளை பெறப்போகிறீர்கள் துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்களே கவலையை விட்டுடியுங்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியிலிருந்து அமையப் போகிறது நன்றி அன்பார்ந்த நேர்களே கடந்த ஏழரை ஆண்டுகளாக பெரும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள் முக்கியமாக உடல் மற்றும் மனதளவில் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள் இந்த ஏழரை ஆண்டுகளில் குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை மற்றும் தொழில் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அளவிற்கு கஷ்டம் மட்டும்தான் வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரை குறிப்பாக அதிகமான மன அழுத்தம் நண்பர்கள் கூட எதிரியான நிலை என சொல்ல முடியாத கஷ்டங்களை சந்தித்திருப்பீர் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது எனும் பெரும் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது மன கஷ்டத்தை சொல்லக்கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ஏழரை வருடமாக இதுதான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்து வருகிறது ஏழரை வருடமாக பல மறக்க முடியாத பாடங்களை கற்று வருகிறீர்கள் நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்து விடாதீர்கள் அதற்கு பலனளிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு இந்த வாழ்க்கை என புலம்பி தள்ளிக் கொண்டிருக்கும் தனுசுராசி என்பர்கள் தற்கொலை எண்ணம் கூட வந்திருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை முற்றிலும் மாறப்போகிறது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி மிகவும் சிறப்பாகவே தனுசு ராசி என்பர்களுக்கு போகிறது முக்கியமாக நீண்ட காலமாக நீங்கள் கேட்க விரும்பும் விஷயம் ஏழரி சனி எப்பொழுது முடியும் அந்த செய்தி தான் எப்பொழுது உங்களுக்கு வருகிற ஜனவரி பதினேழாம் தேதி ஏழரி சனி முடியப் போகிறது வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளித்து உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கப் போகிறது ஏழரை வருடமாக இருட்டில் இருந்த உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில் இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது கடல் கடந்த பயணங்களின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் மேலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாக பலனாகவே உள்ளது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அதிக புண்ணிய பலன்களை அடைந்து மகிழ்ச்சி கொள்வீர்கள் கடந்த காலகட்ட கஷ்டங்களை மாற்ற அதற்கு பிரதிபலனாக இனி வரும் காலம் நல்லபடியாக அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களது ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி வளர்த்துக் கொள்ளும் ஆன்மீக சிந்தனை மூலம் உங்களது மனம் நிம்மதியடையும் மற்றும் தெளிவும் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் தடைபட்டிருந்த திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் இனி தடையின்றி கிடைக்கும் உங்களிடம் பாசிட்டிவ் எண்ணம் அதிகரிக்கும் இதனால் உங்களது எண்ணங்கள் செயல்வடிவம் பெறும் அதில் வெற்றியும் பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும் பணம் பல வழிகளிலிருந்து சேரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது மேலும் நீண்ட காலமாக இருந்த நோய் பிரச்சனைகள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தீரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கடன்கள் தீரும் காலகட்டமாகவும் எதிரிகள் மறைந்து போகும் காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அருளையும் பொருளையும் தருவதோடு இந்த காலகட்டத்தை உங்களுக்கு பொற்காலமாக அமைத்து தரப்போகிறது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே அமையப்போகிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் சமூக அந்தஸ்து கிடைக்கப் போகிற காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி போகிறது மொத்தத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் விலகி நன்மை நடைபெறப் போகிறது வறுமை நீங்கி வாழ்வில் வளம் பெருகப் போகிறது இந்த சனிப்பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியது தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் மேலும் நிதானமாக இருப்பது அவசியம் இப்படி இருந்தால் இந்த சனிப்பயிற்சி ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் பட்ட குன்பத்திற்கு பொற்காலமாக மாற்றக்கூடிய காலகட்டமாகவே இந்த இரண்டரை ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது நன்றி அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே கடந்த பதினெட்டு வருடங்களாக பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் என்னிடம் இருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டேன் உயிரை தவிர என்னிடம் வேறு எதுவுமே இல்லை என்று சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் சிலரோ இழக்கக்கூடாததை கூட இழந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில்தான் வாழ்ந்து வருகிறீர்கள் இன்று வரை உங்களது வாழ்க்கையில் உறவை இழந்து நட்பை இழந்து தொழிலை இழந்து வேலையை இழந்து பெயர் புகழ் என அனைத்தையுமே இழந்து கஷ்டங்களை மட்டும்தான் கடந்த பதினெட்டு வருடங்களாக சந்தித்து வருகிறீர்கள் கடந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்வில் ஏமாற்றமே நிறைந்திருக்கும் எந்த விஷயத்திலும் ஒரு முழுமையான வெற்றி கிடைத்திருக்காது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் குறைவாகவே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படி நடந்த விஷயங்களும் பல தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்ட பிறகுதான் அந்த விஷயம் நடந்திருக்கும் நூற்றிற்கு தொண்ணூற்றொம்பது விஷயம் உங்களுக்கு கிடைக்காமல் தான் போயிருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி வாழ்க்கையை இழந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வருகிற சனிப்பயிற்சி மனநிறைவும் சந்தோஷத்தையும் தரும் வாழ்க்கையாகவே அமையப்போகிறது இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி இப்பொழுது இருப்பது உங்களிடம் உயிர் மட்டும்தான் என்றாலும் உங்களிடம் உள்ள தன்னம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் இனி வரும் காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கை சிறப்பாகவே அமையப்போகிறது நீங்கள் இழந்தது அனைத்துமே திரும்ப பெறும் காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது எனவே உங்களது உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் மூலம் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது இதனால் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் முற்றிலும் குறைந்துவிடும் இனி முழுமையான பலத்துடன் வெற்றி பாதையில் பயணம் செய்யப் போகிறீர்கள் விருச்சகராசி என்பர்கள் இனி உங்களது வாழ்க்கையில் வெற்றி என்பது நிலைத்திருக்கப் போகிறது நீங்கள் செய்யும் செயலை நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் இனி வரக்கூடிய காலகட்டம் விருச்சகராசி என்பர்களுக்கு இழந்ததை திரும்பப் பெற பெறப்போகிற காலகட்டமாகவே நூறு சதவீதம் அமையப்போகிறது உங்களிடம் இருப்பதை வைத்து இழந்ததை அடையப் போகிறீர்கள் உங்களிடம் இப்பொழுது இருப்பது உயிரும் உங்களது நம்பிக்கையும் மட்டும்தான் எனவே உங்களது நம்பிக்கையின் மூச்சாக இறங்குங்கள் இனி நல்லதே நடக்கப்போகிறது விருச்சகராசிக்காரர்கள் இனி எதுவும் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்லை நிம்மதி இருந்தால் மட்டும் போதும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது நிச்சயம் இனி உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்களது செயல்களில் தெளிவு பிறக்கும் உங்களது முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் உங்களது உழைப்பு மற்றும் முயற்சிகளில் சரியான அங்கீகாரம் கிடைத்திருக்காது இனி அந்த நிலை மாறப்போகிறது உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட இனி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரப்போகிறார்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகிறது இருப்பினும் அனைவரிடத்திலும் பணியுடன் இருப்பதே நல்லது கடந்த காலகட்டத்தை அனுபவத்தை மறந்துவிட வேண்டாம் மேலும் உங்களுக்கு இதனால் வரை நிறைய பிரச்சனைகள் உங்களது கோபத்தால் தான் இருந்திருக்கும் நன்றாக யோசித்து பாருங்கள் எனவே இனி கோவத்தை குறைத்துக்கொள்வது நல்லது மொத்தத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்கு பிறகு சிறப்பாகவே இருக்கப் போகிறது எனவே நீங்கள் இதுவரை இழந்த உறவு தொழில் வேலை சொத்து சுகம் மதிப்பு மரியாதை மனநிம்மதி இவை அனைத்தும் உங்களது வாழ்வில் கிடைப்பதோடு வெற்றியும் கிடைத்து மனநிம்மதியுடன் போகிறீர்கள் நன்றி